பல நூறு ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சிறு தீவு இன்னைக்கு பல கோடி மக்களுக்கு வாழ்க்கை மாற்றத்தை உண்டாக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. திரைகடல் ஓடி திரவியம் தேடும் பல இந்தியர்களின் வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கையாகவும் ஒளியாகவும் அமைந்திருக்கும் நம்ம சிங்கப்பூருக்கு வரப்போற ஒரு தனி மனிதனின் கதைதான் இது. நான் அரசியலுக்கு வருவது உறுதி. காத்தலாம்டா பொழப்ப பார்ப்போம்டா. பின்ன என்னண்ணே என் தலைவன போய் தப்பாக பேசுனா பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சரி அதை விடு, என்ன வா சூப்பரேஸ் வந்துட்டு போறாரு என்ன சொல்லியா? அது வேற ஒன்றுடா, நம்ம வீரபாண்டியன் ஊருக்கு அனுப்புறாங்களாமா, அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு பையன் வரா, அவன் பேர் பாண்டியனாமா. பாண்டியனா? ஆ, இங்கே டிரைவரையும் காணும் நம்ம லாரியும் காணும். நான் நேரத்துக்கே வர மாட்டீங்களாடா? வா, பார்த்தாலும் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கையிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதி திக்கணமும் அதிர் சிறந்த திராவிட நல் திருநாடும் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே காலை வணக்கம் தந்தையே. காலை வணக்கம் அன்பு புத்திரனே. இன்று நான் ஒரு வில்லிசை நிகழ்ச்சியை மேடை அமைக்கும் முயற்சியில் ஒரு உதவி செய்யக்கூடிய ஆதரவாளரை காணப்போகிறேன். அவர் ஒப்புக்கொண்டால் மிக விரைவில் நமது கலையை மேடையேற்றி உங்களது ஆசையை நிறைவேற்றி விடுவேன் தந்தையே. ஒரு நல்ல செய்தி கூறியிருக்கிறாய். உன்னுடைய முயற்சிகளைக் கண்டு நான் பெருமைப்படுகிறேன். இதைத்தான் வள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்று கூறியிருக்கிறார். என் ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. நன்றி தந்தையே. ஏர்போர்ட் வந்துட்டேன், ஃப்ளைட் வந்துருச்சு. ம், ஓகே, பாப்போம். பாண்டியன் வா. பின்னாடி போய் உட்காரு. பொருள் தான், பொருள் பக்கத்துல போய் உட்காருப்போ.
காசு பணத்தை சேர்க்கணும்னு காடு மேடு சுத்தி அலைஞ்சு பாண்டியன்ன இங்க வந்து சேர்ந்தாரு. நம்ம பாண்டியன்ன இங்க வந்து சேர்ந்தாரு. எங்கண்ண இங்கண்ண அட நம்ம சிங்கப்பூர் அண்ண. எப்படி 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 So anything else? That's all? That's all. Thank you. Thank you. Okay, da. Mundu Pindion Punosami. Pandian Punosami. காசு இருக்கா? இல்லண்ணா. என்ன செய்ய, காஃபி வாங்கிட்டு உட்காரு. வண்டியில ஜாமான் இருக்கு, நான் கொஞ்சம் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன். எங்கேயும் போயிடாது, எங்கேயும் உட்காரு, புரியுதா? வந்துடுறேன். பாண்டியா, காஃபிலாம் குடிச்சிட்டியா? ஆமாண்ணா. போலாமா? ஆ, போலாம். முதலாளி போடா. பாத்துக்கடா, கிளம்புறேன். சரிங்க சார். நாளைக்கு வருவேன். சரிங்க சார். Thank you.
புதுசா வந்திருக்கிற பையன் நீதானா? ஆமா அண்ணே. உன் பேர் என்ன பர்தே? மருது பாண்டி அண்ணே. திருநெல்வேலி மாவட்டம். அட நம்ம ஊருக்கார பையா. எந்த ஊர்னா நீங்க? எனக்கு உன் ஊர் பக்கம் தான் கோயில்பட்டி. எங்கேயாச்சும் கிளம்பிட்டீங்க தானே? ஆமாப்பா ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். 10 வருஷம் ஆச்சு. ஊரில் கொஞ்சம் இடம் இருக்கு, போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு நிம்மதியாக இருக்கலான்னு இருக்கேன். சந்தோஷம்ண்ண. ஆமாண்ணே, நம்ம முதலாளி எப்படி? என்ன சொன்னேன், முதலாளியா? 4 ரூபாயை கொடுத்துட்டு 400 ரூபாய்க்கு வேலை வாங்குவான். அவனை பற்றி என்னத்த சொல்ல, பார்த்து உதாரணமாக நடந்துக்கோ. ஏன்னு என்ன பண்ணுவார் அவர்? என்ன பண்ணுவானா? 4 பேர்த்திட்ட சிரித்து பேசுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. சரிதா கஞ்சப்பே அவன். நம்ம ஊருக்கார போயிட்டு நினச்சி சொல்கிறேன், பார்த்து சூதனமாக இருந்துக்கோ சரியா? இருவோ முதலாளியை கேட்டதா சொல்லுண்ணா. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட. மிஸ்டர் தமிழழகன் ரைட்? யா, நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு வில்லு பாட்டு ஷோ செஞ்சோன்னா ஆடியன்ஸ் வருவாங்களா? ஐ திங்க் இட் சீம்ஸ் டு பி வெரி போரிங். இல்லை அம்மா, நீங்கள் நினைப்பது தவறு. வில்லுப்பாட்டு என்பது நம் முன்னோர்கள் மக்களை குஷிப்படுத்தவும் இன்பப்படுத்தவும் உருவாக்கியது. சிங்கப்பூர் மக்கள் இக்கலையை பற்றிய அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது முயற்சி இக்கலையை இங்குள்ள மக்களிடம் சேர்த்து நல்ல வரவேற்பை கொடுக்கும். இதைத்தான் திருக்குறளில் முயற்சி திருமேஸ்ட. தமிழ் திருக்குறளில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. I am only interested in the celebrity of the show. How do you expect me to sell the show? வணக்கம் மாணவர்களே. முயற்சி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இதைதான் வள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயோ சார், அதை விடுங்க. பொட்டென்ஷியல் ஸ்பான்சர் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? மிஸ்டர் தமிழ், மிஸ்டர் தமிழ், நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான கேள்விதான். எங்கள் குழுவில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புகழ் இருக்கின்றது. எங்கள் பாடகன் அகிலன் உலகின் மிகச்சிறந்த பாடகரான எஸ்.டி. பாலசுப்ரமணியத்தின் ஒரே சிஷ்யன். பாடகி யாழினி சின்ன குயில் சித்ராவினால் குட்டி குயில் என்று பட்டம் சூட்டப்பட்டவர். இருவரும் சேர்ந்து பாடி மனம் குளிரா ஒருவரும் இல்லை. இவர்களுடன் வாசிக்கும் எங்கள் கந்தன் மற்றும் பார்த்திபனின் தாளங்களை கேட்டால் ஒரு பிணம் கூட தன் கால்களை அசைத்துவிடும். இவ்வாறு இருக்க மக்கள் கூட்டம் கண்டிப்பாக அலைமோதும். ஆக்சுவலி மிஸ்டர் தமிழ், டெல் யூ வாட், லெட்ஸ் கோ அஹெட். உங்களுக்கு நாங்கள் $50,000 கொடுப்போம், பட் த டிக்கெட் சேல்ஸ் இஸ் ஆவர்ஸ். இந்த ஷோ நல்லா உட்கார ஆணிச்சுன்னா அடுத்த ஷோ நீங்கள் கேட்ட மாதிரி $100,000 கொடுப்போம். மேனேஜர், மிஸ்டர் தமிழ்னு ஒருத்தர் வருவார், அவருக்கு $15,000 செக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ். சார், திஸ் இஸ் சச் எ கிரேட் நியூஸ். சீக்கிரம் உங்கள் கனவும் இந்த குரூப்போட கனவும் நிறைவேற போகுது. ஆம் தாரா, இந்த குழுவின் வெற்றி கண்ணு கட்டிய தூரத்தில் தான் இருக்கிறது. இதைத்தான் வள்ளுவர். சார் சார் சார், நான் போய் செக்கை வந்து கேஷ் இன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி போட்டால் தான் அடுத்த வாரம் கிளியர் ஆகும். நீ இன்னும் செல்லவில்லை சார். அந்த செக்கு ஓ, காசோலை காசோலை. தேங்க் யூ சார். Thank you.
வாட் இஸ் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை நோ வாட் இஸ் முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை சிரி டெல் மீ வாட் இஸ் திருவினை முயற்சி திருவினையாக்கும் ப்ரோ ஹியர்ஸ் வாட் ஐ ஃபவுண்ட் என்னாச்சு ப்ரோ கலங்கிருச்சு சிரி வாழ்க்கை சிரிக்க வச்சுடா ப்ரோ வாட் ப்ரோ ஐம் நாட் யூ ப்ரோ ஓகே ப்ரோ பட் ப்ரோ வாட் ஐ மீன் அது ப்ரோ இல்லடா நம்ம சிஸ்டர் சீரி சீரி டேய் சுர்லி நீ நீ தான்டா சமைக்கணும் மூடுறா தெரியும் நான் சமைக்கிறது மட்டும் பகமான வயசு சொல்லிக்கிட்டே இருக்கேன் மனசு அவசரத்தை புரிஞ்சுக்கிறான் என்ன பொட்ராசு இன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாருறா வழி அடிச்சுக்கிருச்சு அதுவும் படுக்கலை தூங்கிட்டு இருக்கு பாரு பாத்தியா அவனுக்கு என்ன தெனா விட்டுருக்கான் மா அவனை இன்னைக்கு அவனை உப்பு கண்ணம் போடுறேன் வாடா பொட்ராசே போய் வாயில் தண்ணி எடுத்துடுவான் என்னடா பண்ணுறீங்க பாவடா நீ தானே வந்து இறங்கியிருக்கான் அசதி ஏற்பாண்டா போங்கடா பெருசு அது ஏன் போயிட்டு பெருசு ஆமாம் உங்கள் அப்பா வந்து சுற்று போய் சமைக்கிறாலே பாருங்க போங்கடா என்னடா பார்க்குறேன் போடா தம்பி என்ற தம்பி ஐயா வணக்கம் 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 ஒன்றரை பேர் பாண்டியல்ல ஆமாண்ண நான் விஸ்வநாதன் இது போகிறல்ல இவன் பிரகாஷ் அதை மேலே உட்காந்துருக்கால அவர் சுருளி இவன் பொன்ராசு டே அதெல்லாம் முக்கியம் தானே டே நீ தலை ஃபேனா இல்லை தளபதி ஃபேனா எனக்கு எல்லாமே அப்பவும் அத்தவும் தான் ஏய் பண்ணாடா போடா போய் பாத்திரத்தை கழுவுடா எப்பா பாரு தலை தளபதி தளபதி இங்கே பாரு பாண்டியா இங்கே சமைக்கிறதுலேருந்து கக்கூஸ் கழுவுற வரைக்கும் நம்ம தான் பார்த்தாகணும் ஊரில் மாதிரி அப்படியே நெஞ்சு நிமித்திட்டு போமானமே தெரிய முடியாது என்ன புரியுதா என்ன புரிஞ்சுதான் மண்டே மண்டே ஆட்டு பசிக்குது சாப்பிட ஏதாச்சும் சுருளிங்க பொன்ராசம் இப்போ கொஞ்சம் சமைக்க போகிறேங்க நீ போய் அவங்களுக்கு காய்கறி வெட்டி கொடுத்து ஒத்தா சரியா சரிங்கண்ணே போ ஏய் போங்கடா போய் சீக்கிரம் சமையல் வேலையை பாருங்கடா டேய் வாடா டேய் பெருசு ஆரம்பிச்சிச்சுரா கொஞ்ச நேரம் கூட மதியம் இருக்க விட மாட்டே என்ன பாண்டியா என்ன செய்தி டேய் என்னடா கத்திரிக்காய்க்கு சவரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஏழைய பொன்ராசு என்னடா அழுகுறான் இல்லைங்கண்ணே எங்கள் ஆத்தா சமைக்கும் போது எத்தனையோ வாட்டி உதவியாக இருக்க சொன்னிச்சு நான் தான் ஆம்பளை நச்சு சமைப்பான்னு சொல்லிட்டு தெரிவேன் அதானே எங்கள் ஆத்தா நீ வந்துச்சு டேய் விட்ரா விட்ரா போக போக எல்லாம் பழகிறோம் சரி விட்ரா மாப்பிள சமைச்சு சாப்பிட்டுட்டு என் ஃபோனை தர்றேன் நீ அம்மாட்ட பேசு சரியா இவர் பாண்டியா நம்ம சமையல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது புரியுதா சரிங்கண்ணா ரொம்ப சரிங்கண்ணா மண்டே மண்டே ஆட்டாத நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இல்லாட்டாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் புரியுதா சரிங்கண்ணா இல்லை தட்டக்குறா டேய் பிரகாஷ் ஏய் சாப்பிடும் போதா ஃபோனை ஒரு ஓரத்தில் வைடா எப்போ பாரு ஃபோனு கைமா என்ற பாண்டியா இங்கே கொஞ்சம் ரூல்ஸ் இருக்கு கண்ணு வாரத்துக்கு ரெண்டு பேரும் கக்கோஸ் கழுவணும் ரெண்டு பேரும் ரூமை பெருக்கணும் ரெண்டு பேரும் சமைக்கும் போது ஒருத்த காய்கறி வெட்டி கொடுக்கணும் புரிஞ்சுதா கண்ணு புரிஞ்சுதுண்ணா அண்ணே நம்ம முதலாளி எப்படிண்ணா அது அதுவா அது நாளைக்கு உனக்கு தெரியும் டேய் பயந்துட போகிறான்டா என்ன சுருளி அண்ணே நீ சாப்பிட்டதும் இவனுக்கு ஃபோனை கொடு வீட்டுக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டுண்டா சரிண்ணே சரிண்ணே Thank you.
இல்லை பாண்டியா ரொம்ப நேரம் பேசுறாதரா இன்னைக்கு தான் 20 வெள்ளி கொடுத்து ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் சோழியை முடிச்சு போயிடாதரா சரிங்கண்ணே சரிடா ஹலோப்பா நான் தான்ப்பா உங்கள் மாமா மருதுவாண்டி பேசுகிறேன் ஆ நான் சாப்பிட்டேன்ப்பா இங்கே இருக்கிற பசங்கள்லாம் எனக்கு சமைச்சு போட்டாங்க உடம்பு பார்த்துக்கோங்கப்பா ரொம்ப யோசிக்காதீங்க ஆத்தா என்ன பண்ணுதுப்பா ஆத்தா நல்லா இருக்கீங்களா ஒன்றத்தையும் கவலைப்படாதீங்க மாவா நல்லா சம்பாதிச்சு உங்களை எல்லாரும் டூர் கூட்டிகிட்டு வருவோம் ஏனா தலையில் தொண்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க என்னென்ன ஆச்சு பின்ன என்னடா மனுஷனடா நீ நம்ம ஊரில் போகிற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தண்டவாளத்தில் விட தலை வச்சு நிம்மதியாக படுத்தலாம் பிள்ளைக்கடா உன் குரட்டையில் முடியவே முடியாதுடா முடியவே ஆத்த கூட அதே தானே சொல்லும் நல்லா குரட்டை விட்டு தூங்கினா காலையில் தெம்பா இருப்போன்ட்டு குரட்டை விடுறதுக்கெல்லாம் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களாடா போடா போய் கிளம்பி பொழப்பா பார்ப்போம் ஐயோ மாப்பிள்ள ஆரம்பிச்சிட்டேன் காலை வணக்கம் தந்தையே தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன் நெஞ்சே தன்னை சுடும் நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது தந்தையே ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை அதற்காக இப்படி ஒரு பொய்யை கூறுவது சரியில்லை நம் கனவும் இக்கலையும் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இப்பொய்யை கூறினேன் இல்லை என்றால் உங்கள் கனவு என்றும் பலிக்க வாய்ப்பில்லை பேபி மை பைக் யூ கம் சீட் பிஹைண்ட் அங்கி கங்கி வி கோ ரைட் ரைட் ஏலே ஊர் அவுட்டு பைக் என்ன சொந்தமாக காசு போட்டு வாங்க மாதிரி உட்காந்துருக்க இறங்க கிடைக்கல இறங்க கிடைக்கல பைக்கே பிடிக்க தெரியல ஒரு பைக் ஓட்டாரா போடா போடா அப்புறம் பங்காளியே நம்ம ஊரில் என்னமோ நீட்டு அது இதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்களா ஆமாடா பங்காளி ஏதோ டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணுமா அந்த டெஸ்ட் பிரச்சனையில் பாவம் ஒரு சின்ன பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிச்சு அச்சோ அதுக்கு தான் பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம தளபதி கூட நம்ம சப்போர்ட் பண்ணுறாரு இல்லைப்பட்ட ரெடிண்ணே பாண்டியா நம்ம வேலைக்கு போறோம்டா வயக்காட்டுக்கு ஒதுங்க போகல போய் பேண்ட் மாட்ட போடா நான் பேண்ட் எதுவுமே எடுத்துட்டு வரலண்ணா என்ன பேண்ட் எடுத்துட்டு வரலையா ஆமாண்ணா ஊர்ல வேலை செய்யும்போது லுங்கி கட்டிட்டு தானே வேலை செய்வோம் அடா யாரா எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்லை பொன்ராசு பொன்றைக்கு ட்ராக் பண்ணுறவனை போட்டு கூட்டு வாடா போடா
என்னடா வாடா வாடா ஏய் பிரகாஷ் பாண்டிய பத்தியா மாப்ள மாதிரி ஏய் சுள்ளி வாய் பத்தி பேச மூடுடா முடிடா முடிடா ஓரே அப்பா பார்த்தலாம் பாண்டியா கொஞ்சம் சீக்கிரம் வரணும் லேட் ஆக கூடாது புரியுதா சரிங்க நான் முதல்ல உங்களை கேட்க மாட்டாரு என்ன தான் கேப்பாரு என்னடா எல்லாம் வந்துட்டீங்களா இல்லையா வந்தாச்சனே அப்பா பார்த்தலாம் லேட் ஆகும் சீக்கிர தூங்குடா 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 சீக்கிர 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 வாங்க சீக்கிர தூங்குடா வாங்க வா தூங்கு தூங்கு மேடை தம்பி இதெல்லாம் அப்பப்ப நடக்கிறது ஒண்ணா காதரா பாப்பலாம் ஏய் ஒண்ணா காதரா பாப்பலாம் புதுசாக வந்திருக்க பையன் இருக்கான்ல பாண்டியன் அவனை கொஞ்சம் மேலே வர சொல்லு முதலாளி ஒன்று கூப்பிட்றாரு பாப்போ பாப்பா இந்த படிக்கட்டு இருக்குல்ல இதை ஏறிப்போ அங்கே முதலாளி ரூம் இருக்கோ அவர் போய் பாரு சரியா கூட வரீங்களாண்ணா பார்த்து போயிட்டு வாடா மங்கு சிக்கு மங்கு சச்சா பாப்பா மருதுபாண்டியன் பொன்னிச்சாமி திருநெல்வேலி மாவட்டம் ஆமா முதலாளி வீட்டுல இருந்து வரும்போது என்ன சொல்லி அனுப்புனாங்க அது வந்து தயங்காம சும்மா சொல்லப்பா இங்க வந்து நல்லா வேலை செஞ்சு தொழில் முறையா கத்துக்கிட்டு இவ்வளவு மாதிரி முதலாளி ஆகணும்னு சொன்னாங்க வேண்டா வந்த உடனே முதலாளி ஆகணும்னு ஆசைப்பட்டா நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு 25 வருஷமாச்சு புரியுதா 5 வருஷத்துல முதலாளி ஆகிட்டாரா ஓ உங்களுக்கே 25 வருஷம் ஆச்சா இந்த பாருப்பா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க வழியில் விளையிறது வாழை மரம்னா வர்றவன் போகிறவன்லாம் வாய்க்கா வெட்டி தண்ணி பாய்ச்சி விடுவான் அதுவே கள்ளி கட்டாலையாக இருந்தால் காலில் முள்ளு குத்துமானு பிடுங்கி ஓரமாக போட்டுருவான் நீ வாழை மரமா இல்லை கள்ளி கத்தாலையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க அதுக்கப்புறம் நீ டிரைவர் ஆகுறியோ முதலாளி ஆகுறியோ இல்லை என்ன வழக்கமாக ஆகுறியோ ஓம்பாடு புரிஞ்சுதா இப்போ போய் வேலையை போ சரி முதலாளி வந்துட்டானு வேலைக்கு முதலாளி ஆகு உழைப்பாளி இல்லாத நாடு நான் எங்கும் இல்லையா
அரசோயா பிற உழைப்பாலே கிடைக்காத பேருதாயில்லையா அரசோயா அட சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி பூமியோ பூமி எங்களை நம்பித்தான் பூமி இட வாழ்வதே எங்கள் வேர்வையில் தான் பாண்டியா வாழை மரமா கல்லுக்கத்தாலையா சும்மா இருக்கடா பாண்டியா அந்த ஆள் எப்பவும் அப்படிதான்டா அவன் யூனிஃபார்ம் போட்டு போவா ஒரு நிமிஷம் இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒருத்தர் என்னை கூட்டிட்டு வந்தார்ல ஆமா கண்ணாடியோட கோட் சூட் போட்டுக்கிட்டு யாருண்ணா அவரு அந்த ஆள் ஒரு வகையில் நமக்கு முதலாளி தான் நம்ம பெரிய முதலாளி இருக்கார்ல அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர்றப்ப ஃப்ரீயாக சீராக கொடுத்தது புரியுதா ஹே தலையாடியா இவனை போய் யூனிஃபார்ம் போவா உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அரகோயா பொட்டிக்கடையோஷமாவும் அப்படியே இட்லி கடை பங்கச்சத்தையும் கண்டிப்பாண்ணே உங்களுக்கு இல்லாத ஆனாண்ணே இத்தனை வருஷம் நம்மளை ஆட்டி வச்ச அந்த கஞ்ச பிரபுவை நல்லா நறுக்குன்னு நாலு வாரத்தை கேட்டுட்டு தானே போகிறோம் ஆனால் ஒன்று போகிறதுக்கு முன்னே ரெண்டு டப்பா ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு தான் போகிறோம் தேதி ஒன்று கூட ஆகல அதே முதல்ல வேலையெல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்துருக்கிறீங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா சங்கடி சொல்லுடா மட்டும் இந்த ஆள் கொடுக்குற ஐநூறுவாவுக்கு வாடா போடாங்கிற மாதிரி கூப்பிடுறியா 1000 வெள்ளி கொடுத்தா கெட்ட வார்த்தை விட்டு கூப்பிடுல எவ்வளோ பட்டிருக்குன்னு சொல்லு லாட்ரியில் 50000 வெள்ளி சிங்கப்பூர் வெள்ளி பட்டிருக்குது எங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்துருப்பியா உனக்கு ஒரு தொப்பி ஆளப்பாரு இந்த ஆளுக்கு எம்ஜிஆர் நினப்பு அதை சொல்லு பங்காளி அவன் பேர் என்ன சொன்னா இட்லி கடை பங்குது என் பங்கத்தை கூட போய் ஊரில் ஜாலியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்த போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் நாள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம்னு இல்லைடா இன்னொரு பேர் என்னடா பேர இட்லி கடை பங்குது அவன் கூட சந்தோஷமாக இருக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா வாண்ணே போண்ணே டிக்கெட் 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 டிக்கெட்டா என்னடா டிக்கெட் கட்ட மண்டியை சொல்லிடுற டிக்கெட் ஏறா எல்லாம் போச்சு பொட்டி கடையும் போச்சு என் பங்கஜமும் போச்சு என் பொழப்பும் போச்சு எல்லாம் போச்சு ஐயோ கிறுக்கு பசங்களா ஓட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல படத்தை எடுத்து ஓட்ட வேண்டியதானடா போய் போய் அந்த கஞ்ச பிறப்பு கிட்டையா டேய் பட போலாம் டே என்னடா
அடிபட்டவன் ரத்தம் கூட காயலண்ணா. ஏய் பாண்டியா, அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியாச்சுடா. இதெல்லாம் கவனக்குறவள் நடக்கிறது. பாவம் நைட்டு ஃபுல்லாக ஃபேமிலியை நினச்சிட்டு தூங்காமல் வந்திருப்பான் போல். அதான் பகலில் ரொம்ப டயர்டாகி மிஷினில் கையை விட்டான். நம்மள மேலே ஆளுங்க இங்கே வர்றதே குடும்பத்துக்காக தான்டா. குடும்பம் முக்கியம்தான். அதுக்காக வேலை செய்யும்போது குடும்பத்தையே நினச்சிக்கிட்டு இருந்தா இது மாதிரி தான் நடக்கும். இப்போ பாரு, நட்டம் யாருக்கு? நமக்கு தான். ஆனால் ஒன்றுடா தம்பி, எப்பாடு பட்டாவது நம்ம பிள்ளை குட்டியும் நல்லா படிக்க வச்சுப்படணும். நம்ம நிலைமை அதுகளுக்கு வரக்கூடாது. என்னடா வந்துட்டீங்களா? ஆ வந்தாச்சுண்ணே. போகலாமா? போகலண்ணே. சமையல் சாப்பிட்டும் வீட்டு ஞாபகம் வந்துச்சா? வீட்டு ஞாபகம்ல ஒரு மண்ணா கட்டி இல்லடா. சாம்பார் பொடிக்கு பதிலா மிளகா பொடி தானே போட்ட? ஆமா, மிளகா பொடி தான் போட்ட. ஆனா எட்டு கரண்டி தானே போட்ட? எட்டு கரண்டியா? எட்டு கரண்டியா? ஆமாண்ணே, எங்க ஆத்தால இருந்து 10 கரண்டி போடுவாங்க, எங்க அப்பா தான் 12 கரண்டி. 12 கரண்டியா? டேய், அதுக்கு பதிலா 2 சொட்டு வாசம் கொடுத்துறா, செத்து போற நிம்மதியா போடா. டேய் மாப்பிள்ள பாண்டியா, வகுறு நிறையிறதுக்கு சமைக்கலாம்டா. நீ வகுறு எரியறதுக்கு சமைச்சிருக்கியடா. இனிமே நீ சமைய கட்டு பக்கமே போகாத. உன் தயவு செய்து உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்டா. தலை நீ சாப்பிட. ஏய் போடா. சார் கூப்பிட்டீங்களா? ஆமா கிலா, இன்னும் 6 வாரங்களில் நாம் மேடை ஏற போகிறோம். நாளை முதல் நாம் பயிற்சியில் முழு மூச்சாக இறங்க வேண்டும். கண்டிப்பா சார், இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிறப்பு. நம் குழுவில் உன்னாலும் யாழினியாலும் மட்டுமே பாட முடிந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நீ மட்டுமே பாட வேண்டும். சார், நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாமே. உன் குரல் வளத்திற்கேற்ப நான் ஒரு பாடல் எழுதுகிறேன். யாழினி அடுத்த நிகழ்ச்சியில் பாடட்டும். இல்லை சார், யாழினி கோச்சிக்க போறாதா? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய்? அவளிடம் நான் பேசுகிறேன். எல்லாம் நன்றாகவே நடக்கும். சரி சார், நன்றி சார்.
எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். பல்லு உடைய பல காரணங்கள் இருந்தும் வில்லு உடைந்து பல்லு ஏன் உடைய வேண்டும்? இது அவன் பல்லின் முடிவா, வில்லின் தவறா, காலத்தின் விளையாட்டா?